வணக்கம் மக்களே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு எங்கனா கண்காணாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். அந்த மாதிரி தான் சினிமா மேலே இருக்க ஈர்ப்பால் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு சென்னைக்கு வந்தவர் தான் எஸ் ஜே சூர்யா. இவர் தென்காசியில் சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கிற வாசுதேவநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ். சினிமாவில் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனா ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்த இவருக்கு யாருமே தெரியாது. அப்போ தான் சிவாஜி கணேசனோட வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளேயே அவரை சந்திக்க விடாமல் வீட்டு வாசல்லையே அவரை எல்லாரும் வெளித்தடுத்திடுறாங்க. சினிமாவில் அவருக்கு யாருமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் அவர் வெறும் சிவாஜி கணேசனை சினிமாவில் பார்த்ததுனால மட்டுமே அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவர் வீட்டு வாசலே எல்லாரும் அவரை துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இயக்குனர் பாக்யராஜ் மட்டும்தான். அவர் வீட்டுக்கு போய் சந்திக்க முடியாத நிலைமை இருந்ததுனால அவர் கார் போற வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில போய் இவர் வெயிட் பண்றாரு. சோ அவர் கார் வர்றப்ப இவர் என்ன பண்றாருன்னா அந்த கார் முன்னாடி போய் விழுந்து அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கார் வந்த உடனே அவர் விழுந்ததுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பதறிட்டாங்க. அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எழுந்து பாக்யராஜ் கிட்ட தனக்கு சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமாவில் வாய்ப்பு வேணும் அப்படின்ட்டு வாய்ப்பு கேட்குறாரு. சினிமா ஆசைக்காக இப்படி பண்ணுற இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவரை தன்னோட உதவியாளராக பாக்யராஜ் சேர்த்துக்கிறாரு. நெத்தியடி, கிழக்கு சீமை போன்ற படங்களில் அவருக்கு உதவியாளராக இவரை வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்படியே காலேஜ் லைஃப் வர்றப்போ லயோலா காலேஜில் தான் இவர் படிக்கிறாரு. வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து காலேஜ் போயிட்டுருக்கப்போ வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்டுடியோவாக போயிட்டு வாய்ப்பு தேடிட்டு இருப்பாரு. ஹோட்டல்லலாம் வேலை செஞ்சு தான் இவரோட தன்னோட டெய்லி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஆசை அப்படின்ற திரைப்படத்தில் தான் உதவி இயக்குனராக வேலை செய்கிற இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது சமணசு ஜஸ்டின் செல்வராஜ் அப்படின்ற இவரோட இயற்பெயரை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிறுசாக எஸ் ஜே சூர்யா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அந்த படத்தில் புல்வெளி புல்வெளி அப்படின்ற ஒரு சாங்கை ஃபுல்லாகவே இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த பாடல் காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்ததான் அஜித் கூட வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ இப்போ அஜித்துக்கு ஒரு படத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி வச்ச ஒரு கதையை எடுத்துகிட்டு போனார். ஆனால் அஜித் அந்த கதையை கேட்டதுமே என்ன சொன்னார்னா, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் இப்போ படம் நடிக்கிற சூழ்நிலை எனக்கு இல்லை, ஆல்ரெடி எனக்கு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சொல்கிறாங்க, அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும், 10 டேஸில் ஒரு ஸ்டோரி கொண்டு வாங்க, அதுவும் டபுள் ஆக்ஷனாக அவரை நடிக்க வைக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னதுமே இவர் செம்மையாக ஒரு ஸ்டோரி 10 டேஸில் எழுதி எடுத்துகிட்டு போகிறாரு. அதுதான் 1999 வாலி திரைப்படமாக வெளியில் வருது. அந்த படத்தில் அஜித், சிம்ரன், ஜோதிகா அவங்களாம் இணைஞ்சு நடித்து பெரிய ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து தன்னோட செகண்ட் சுற்றுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அதுதான் வந்து குஷி படம். அந்த படத்தில் விஜய், ஜோதிகா செமையாக நடித்து செம்ம ஹிட் ஆச்சு 2000. அதை தொடர்ந்து தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழியிலையும் அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவர் லைஃப்பில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் டிரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாரு. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, எல்லா ஹீரோஸும் அந்த படம் பண்ண முடியாது, இல்லை எங்களுக்கு டைம் இல்லை, கால் ஷீட் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பல ரீசன் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ரொம்ப கோபமான அவர், நானே அந்த படத்தில் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் வெளிவந்த உடனே 2004 அதில் வர அம்மா பாடல் வந்து ரொம்ப ஹிட் ஆகி பட்டி தொட்டிலாம் அந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நியூ படத்துக்கு அடுத்து தயாரிப்பு, இயக்கம், நடிப்பு ரிப்பீட்டு அப்படின்னே போயிட்டு இருக்காரு. அப்போ தான் அன்பே ஆறு உயிரே அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது ஒரு கலவையான விமர்சனத்தோடு அந்த படம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் கல்வனின் காதலி, வியாபாரி, திருமகன், நியூட்டனின் 3rd விதி அப்படின்ற படங்கள்லாம் ஹீரோவாக நடித்து எடுக்கிறாரு. ஆனால் அந்த படங்கள் எல்லாமே ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே தன்னோட நடிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு அவர் மறுபடியும் இயக்குனராகவே ஆகுறாரு. அப்போ தான் விஜய் சார்கிட்ட போயிட்டு தன்னோட புலி படத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அந்த கட்டத்தில் அவராலையும் அந்த படம் நடிக்க முடியல அப்படின்றதுனால அதுவும் ரொம்ப அப்படியே ஃப்ளாப்பாக முடிஞ்சிருச்சு. அந்த கதையே வெளியே வரல. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாருனா, 2 இயர்ஸ் எடுக்கிறேன்டா நான் கேப்பு அப்படின்ட்டு அவர் கேப் எடுத்துகிட்டு அமைதியாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் தான் நண்பன் படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அதில் சின்ன கதாபாத்திரமாகவும் கொஞ்ச நேரத்தில் வந்தாலுமே கூட அதில் அவரோட நடிப்பை நல்லா வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறமா இசை அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். அதில் ஏஆர் ரஹ்மானை இசையமைக்க சொல்லலாம் அப்படின்னு இருந்தார். ஆனால் அவரால் முடியாத நிலமையில் அந்த படத்தையும் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இறைவி படம் வெளிவந்துச்சு. அதில் எஸ் ஜே சூர்யா, விஜய் சேதுபதி, அஞ்சலி, பாபி சிம்மா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஆனால் எஸ் ஜே சூர்யாவோட நடிப்பு பற்றி மட்டும் தனியாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ஸ்பைடர் படத்தில் ஒரு வில்லன் ரோலில் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ், சுடலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் நடித்ததுக்கு அப்புறம் தான் வில்லன் கேரக்டருக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னா எஸ் ஜே சூர்யா தான் பா அப்படின்னு காலிவுட்டில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மெர்சல் படத்தில் டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ரோலில் நடிச்சிருப்பாரு. அதில் வர அப்பா விஜய்க்கு கிளாஸ் வில்லனாகவும், பையன் விஜய்க்கு மாஸ் வில்லனாகவும் நடிச்சிருப்பாரு. என்னடா ரொம்ப நாளாக ரொம்ப மோசமான கேரக்டராகவே போயிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக சைலண்ட் ரோலில் மாறியிருப்பாரு. அதுதான் மான்ஸ்டர் திரைப்படமாக வெளில வந்துருச்சு.
தனக்கே உரிய ஒரு பாவனை, டயலாக் டெலிவரி, நடிப்பு அப்படின்றது எஸ்ஜே சூர்யாவுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அப்படி தான் மாநாடு படத்தில் அழுகை, சிரிப்பு, கோபம் எல்லாத்தையும் சரியாக வெளிப்படுத்தியிருப்பார். மக்கள் ரசிக்கும் வகையில் அவர் நிறைய மாடுலேஷனில் டயலாக் சொல்லியிருப்பார். அப்படி வந்தது தான் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. ஸோ இந்த மாதிரி டயலாகாலேயே அவர் நிறைய ஃபேமஸ் ஆனார். ரொம்ப கோபமான கேரக்டர்ஸ் தான் வில்லன் கேரக்டர் அப்படின்னு இருந்த நிலையில் தனக்கே உரிய பாணியில் வில்லன் கேரக்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக நடித்து ஒரு ட்ரெண்டே செட் பண்ணியிருக்காரு. அப்படியேப்பட்ட எஸ்ஜே சூர்யாவுக்கு இன்னைக்கு 54th பர்த்டே. நான் விஷ் பண்ணிட்டேன், மறக்காமல் நீங்களும் விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.